அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2020 நடைபெற்ற NTSE தேர்வினுடைய வினாத்தாளில் வேதியியல் பகுதியில் இடம்பெற்றக்கூடிய வினாக்களையும் அதற்கான விடைக்குறிப்புகளையும் தெளிவான விளக்கத்தோடு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு இந்த வினாத்தாள் அடிப்படையில் தான் நிறைய வினாக்கள் இடம்பெறுகிறது. உதாரணமாக TNPSC, ட்ரஸ்ட், NMMS, NTSE, RRB, TRB போன்ற நிறைய தேர்வுகளுக்கு இது போன்ற வினாக்கள் தான் அதிகமாக கேட்கப்படுகின்றன. ஆகையால் இந்த வினாக்களையும் இதற்கான விடைக்குறிப்புகளும் உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு வெற்றி பெறுவதற்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வினாத்தாளில் கேள்வி எண் 134 146 வரைக்கும் வேதியியல் சார்ந்த வினாக்கள் இருக்கிறது. முதல் வினாவா, பின்வருவனவற்றில் தண்ணீரை கலக்கும் போது ஹைட்ரஜன் அயனியை வெளியிடாத அமிலம் எது? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், மெத்தனாய்க் அமிலம், மெத்தனால், அசிட்டிக் அமிலம். இதில் சரியான ஆன்சர் என்ன? மெத்தனால். ஏன்னா அது ஓஹெச் மைனஸ் அயனியை வெளியிடக்கூடியது. பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். மெசான்கள், பாசிட்ரான்கள், நியூட்ரினோக்கள், புரோட்டான்கள். மெசான்கள், பாசிட்ரான்கள், நியூட்ரினோக்கள் மூன்றுமே அணுவினுடைய உபத்துகள்கள். புரோட்டான் அணுவினுடைய அடிப்படையான துகள். அதனால் பொருந்தாதது புரோட்டான் தான். அணுவினுடைய அடிப்படையான துகள்கள் என்னென்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா, புரோட்டான்கள், நியூட்ரான்கள், எலக்ட்ரான்கள், இந்த மூன்றும் தான். அடுத்த கேள்வியா, எக்ஸ் என்ற தனிமம் ஒரு எலக்ட்ரானை பெறும்போது எம்ஆர்பிட்டில் அதன் மதிப்பு 8 எனில் கீழே கொடுக்கப்பட்டிகளில் தனிமம் எக்ஸை பற்றிய தவறான கூற்றுகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த எக்ஸ் என்ற தனிமம் என்னங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போது KLMN அப்படிங்கிற ஆர்பிட்டல்கள் இருக்குது. கே கூட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2 எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும், எல் கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும், எம் கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும். இந்த கேள்வியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, எம் கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் பெறணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. அப்படிங்கும் பொழுது எம் கூட்டில் 7 எலக்ட்ரான்கள் இருக்கிறதா அர்த்தம் அப்படிதானே. அப்படின்னா மொத்தம் 17 எலக்ட்ரான்கள் பெற்றிருக்கக்கூடிய தனிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரின். ஸோ இந்த குளோரின் தான் எக்ஸ்என்ற தனிமம். இப்போது கொடுக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா, தனிமரிசை அட்டவணையில் 3வது தொடரை சார்ந்தது, அது சரியானது தான். அதே போல் அதனுடைய இணைதிறன் 7 இருக்குது. இணைதிறங்கிறது 1 தான். ஏன்னா அதனுடைய எம் கூட்டில் 7 எலக்ட்ரான் இருக்குது, இன்னும் ஒரு எலக்ட்ரானை பெற்றால் தான் அது அந்த கூடானது ஃபில் ஆகும். அப்போ இணைதிறன் என்ன? 1. அதுமாரி தனிமரிசை அட்டவணையில் 18வது தொகுதியை சார்ந்தது அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து 17வது தொகுதியை சார்ந்தது குளோரின். அது மாதிரி இணைதிறன் 1. ஸோ அப்படிங்க பார்க்கும் பொழுது இதில் ஏ ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். இணைதிறன் 7ங்கிறது தவறு, அதுமாரி 18வது தொகுதிங்கிறதும் தவறு. இணைதிறன் பார்த்தீங்க அப்படின்னா 1ங்கிறது சரி. ஸோ கேட்கப்பட்ட கேள்வி என்னது? தவறான கூற்று யாவை தான் கேட்டிருக்காங்க. இதில் தவறான கூற்று எது? பி, சியும். ஸோ கீழே இருக்கிற ஆப்ஷனில் பி மற்றும் சி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வியாக, இரட்டை இடப்பெயர்ச்சி வினையை கண்டறிக. ஸோ இரட்டை இடப்பெயர்ச்சினா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டு சேர்மங்கள் வினைபுரியும் பொழுது அதுக்குள்ளே தன்னுடைய அயனிகளை பகிர்ந்துக்கிட்டுச்சுன்னா அதுக்கு பேர் இரட்டை இடப்பெயர்ச்சி அப்படின்னு பேர். இதில் பாருங்கள், பிபியும் ஐயும் அயனி பரிமாற்றம் நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா NO3 கேவும். இங்கே பாருங்கள், NaCl தனியாக, அதேமாரி ஓஹெச் ஹச்சும் சேர்ந்து ஹச்2O வெளில போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் என்னாகுது அப்படின்னா இடப்பெயர்ச்சியானது நடக்குது. அதனால் அதுக்கு பேர் இரட்டை இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். இப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்ன? இரட்டை இடப்பெயர்ச்சி வினையை கண்டறிக. அதேமாரி லாஸ்ட் ஆப்ஷனில் பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்கோட SO4 சேருது, H2 தனியாக போயிடுது. இது வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை, டி ஆப்ஷன். ஸோ மேற்கண்ட ஏபிசி மூன்றுமே இரட்டை இடப்பெயர்ச்சி வினைகள். கீழே கூடிய ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி எது? ஆப்ஷன் டி, அதான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வியா, தனிமரிசை அட்டவணையில் ஹைட்ரஜன் நிலைப்பாடு இன்னும் சர்ச்சைக்குரியது. அந்த கூற்று சரிதான். காரணம் பார்த்தீங்கன்னா, தனிமரிசை அட்டவணையில் ஹைட்ரஜன் வாயுவாக உள்ள போதிலும் கார உலகங்களுக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ளதுன்னு இருக்குது. ஹைட்ரஜனுங்கிறது முதல் தனிமம் மேலே தான் இருக்குது, அதனால் மேல் அப்படின்னு தான் இருக்கணும் இங்கே. அதனால் கூற்று ஏ சரி, காரணம் ஆறுங்கிறது தவறு. கீழே கூடிய ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ சரி, ஆனால் ஆர் ஏஐ சரியாக விளக்கவில்லை அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வியா, எண்ம விதியை முன்மொழிந்தவர் யார்? கோசல் மற்றும் லூயிஸ் வேதிப்பிணைப்பு விதி, ஹென்றி மோஸ்லே நவீன ஆவர்த்தன விதி, மெண்டலிஃப் ஆவர்த்தன விதி, ஜான் நியூலாந்த் என்பவர் தான் எண்ம விதியை முன்மொழிந்தவர். அது அடுத்த கேள்வியா, CH3 CH2 OH CH3 OCH3 கரிம சேர்மங்கள் ஏ மற்றும் பி இரண்டிற்கும் ஒரே மூலக்கூறு ஐப்பாடு தான்.
வேறுபட்ட கட்டமைப்புகள் இருக்குது. எனில் சேர்மம் பி என்பது ஒரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் என்ன அப்படின்னா, நடுவில் ஓ அப்படின்னு வந்திருக்குது இல்லையா, ஓன்னு வந்துட்டால் என்ன தான் கீட்டோன், ஸோ அது ஈத்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் என்ன தான், ஈத்தர். ஆல்கஹால்னா ஓஹெச் வரும், ஆல்டிகைடுனா சிஹெச்ஓ, அமிலம்னா சிஓஹெச். இப்போ ஆப்ஷன் பியில் ஓ இருக்கிறதுனால அது கீட்டோன், அதாவது ஈத்தர். பொருந்தாத இணையை கண்டறிக. தொகுதி 11 ஹேலஜன் குடும்பம், தொகுதி 2 காரமன் உலோகங்கள், தொகுதி 13 போரான் குடும்பம், தொகுதி 16 சால்கோஜன் குடும்பம். இந்த தொகுதி 11 ஹேலஜன் குடும்பம் இருக்குது, அது வந்து தவறான இணை. அது வந்து பார்த்திங்கன்னா 17வது தொகுதி தான் ஹேலஜன் குடும்பம். ஸோ பொருந்தாத இணை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தொகுதி 11 ஹேலஜன் குடும்பம், ஆப்ஷன் 1 தான் இது வந்து பொருந்தாத இணை. அடுத்த கேள்வியாக, இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்தன்மை வித்தியாசம் 1.7 எனில் அப்பிணைப்பு டேஸை கொண்டது. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்தன்மை வித்தியாசம் 1.7 என இருந்தால் அப்பிணைப்பு 50% அயனித்தன்மையையும் 50% சகப்பிணைப்புத்தன்மையும் பெற்றிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் அதனுடைய வித்தியாசம் 1.7 விட குறைவாக இருந்துச்சுன்னா அது பிணைப்பு, சகப்பிணைப்பு. வித்தியாசமானது 1.7 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பிணைப்பு அயனி பிணைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இரும்பின் திறனை இழக்கச் செய்யும் அமிலம் எது? நைட்ரிக் அமிலம், அடர் HNO3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. மழைநீரின் pOH மதிப்பு என்ன? இதெல்லாம் கவனிக்கணும். pH கேட்டிருக்காங்களா pOH கேட்டிருக்காங்களா பார்த்தீங்கன்னா pOH மதிப்பு கேட்டிருக்காங்க. உதாரணமாக உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பாடு தெரியும், pH ப்ளஸ் pOH = 14. மலையினுடைய pH மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 7. அமிலமலையினுடைய pH மதிப்பும் கேட்டாங்கன்னா 7 விட குறைவானதுங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ pH ப்ளஸ் pOH = 14. pH மதிப்பு உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, மலையினுடைய pH மதிப்பு 7. நம்மளுக்கு இங்கே pOH கேட்டிருக்கனால pOH = 14 - pH 7. ஸோ 14 - 7 = 7. ஸோ pOH மதிப்பு என்னது? 7. ஸோ மலையினுடைய pOH மதிப்பு ஆப்ஷன் 1. அடுத்த கேள்வியா, ஒரு கரிம சேர்மம் 4 கார்பன்களை கொண்டிருந்தால் அதன் IUPACனுடைய வேர்ச்சொல். மெத்துங்கிறது ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா அதை மெத்துன்னு சொல்லுவோம், 2 கார்பன் இருந்துச்சுன்னா அதை எத்துன்னு சொல்லுவோம், 3 கார்பன் இருந்துச்சுன்னா அதை ப்ரோப்புனு சொல்லுவோம், 4 கார்பன் இருந்துச்சுன்னா அதை பியூட்டுன்னு சொல்லுவோம். மேலே கேட்கப்பட்ட கேள்வி வந்து 4 கார்பன் அணுக்கள் கொண்டிருந்தால், ஸோ அதனால் இதுக்கு ஆன்சர் என்னது? பியூட் அப்படிங்கிறது தான். பின்வரவற்றுள் எது உலோகப்போலி அல்ல? ஆர்சனிக், சிலிக்கான், போரான், காப்பர். ஆர்சனிக், சிலிக்கான், போரான் மூன்றுமே உலோகப்போலிகள் தான். காப்பர் மட்டும் உலோகம், ஸோ அதனால் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் காப்பர் தான்.